Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சாக்லேட் பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் சாக்லேட் பால்கோவா செய்யறதுக்காக 2.5 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நல்ல க்ரீமியா இருக்கிற பால் எடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி pan அதுல வச்சிருக்கேன். நல்ல தாராளமா பெரிய pan வெச்சுக்கோங்க. ஏனா பால் பொங்கும். அதனால பெரிய pan வெச்சுக்கோங்க. பால் ஊத்தியாச்சு அதுல. இப்போ பால் நல்ல சுண்டி வரணும். சிம்ல வெச்சி குக்க பண்ணுங்க. நீங்க பக்கத்திலே இருக்கணும். பக்கத்திலே இருந்தா அது கலரிட்டே இருக்கணும், இல்லனா அடி பிடிச்சிரும். அடி பிடிச்சிச்சுனா மொத்தம் பாலும் வேஸ்ட் ஆயிடும். அதனால பக்கத்துல பொறுமையா அது சிம்ல வெச்சி குக்க பண்ணுங்க. இது மாதிரி ஓரத்துல வர ஏடு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே இருங்க. நான் நான்ஸ்டிக் pan மாத்திக்கினே. பால் கொஞ்சம் திக் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, உங்களுக்கு பாக்கும்போது தெரியும் பால் கொஞ்சம் நல்ல திக் ஆயிடுச்சு. க்ரீமியா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த டைம்ல நம்ம sugar ஆட் பண்ணிக்கலாம். நான் 50 கிராம் sugar ஆட் பண்ணிக்கிறேன். ஏனா இதுல sugar அதிகமா ஆட் பண்ணிக்கோங்க. ஏனா நம்ம இதுல cocoa powder ஆட் பண்ண போறோம். பாருங்க கொஞ்சம் திக் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா திக் ஆகணும். பாருங்க பால்கோவா பதத்துக்கு வந்துடுச்சு. கொஞ்சம் அந்த வாட்டரா இருக்குல்ல அது கூட இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். இந்த டைம்ல நம்ம ஒரு 3 டிராப்ஸ் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட வினிகர் இல்லனா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வினிகர் நிறைய ஆட் பண்ணாதீங்க. கொஞ்சம் போதும், ஒரு 3 டிராப்ஸ் கரெக்டாக இருக்கும். வினிகர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கோகோ பவுடர் அதிகமாக ஆட் பண்ணாதீங்க, கசப்பு வந்துடும். கோகோ பவுடர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணால் கூட அது கசப்பு வந்துடும். அதனால் கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கோங்க போதும். கோகோ பவுடர் ஆட் பண்ணி கலந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கிறேன் நான். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க, பரவாயில்ல. இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும், அதனால் யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஓகே, அப்படியே செய்யுங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டோன்னா பால்கோவா ரெடி ஆகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பால் சாக்லேட் பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு தட்டில் நெய்யை ஆட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பால்கோவாவை இந்த பிளேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இதில் நான் முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன்.
உங்ககிட்ட முந்திரி இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட் பால்கோவா ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.